புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கும் ஏற்கனவே உறுப்பினர்களாக இருப்பவர்களை புதுப்பதற்கும் வாய்ப்பு தர வேண்டும். அதற்கு பின்னால் அந்த பணி முடிந்ததற்கு பின்னால் உறுப்பினர் அடையாள அட்டைகள் புதிய உறுப்பினர் சேர்ந்தவர்களுக்கும் ஏற்கனவே உறுப்பினர்களுக்கு புதுப்பினர்கள் அடையாள அட்டைகள் வழங்கப்பட வேண்டும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு தேர்தல் நடக்கும். அவர் வந்துதான் கழக அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெறும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்டவிதி. எதுவுமே முறைப்படி இல்லாமல் பிட்பாயிட்டா அடிச்சுட்டு போலாம்னு பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்தி இவங்க நினைக்கிறாங்க. இது ஏற்றுக்கூடியதா? இந்த கழகத்தினுடைய பொதுக்குழு நடைபெற்றது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அந்த பொதுக்குழு எப்படி நடைபெற்றது? தேடிகளையும் ரவுடிகளையும் காலை 5 மணிக்கு கொண்டாந்து உட்கார வச்சு எதுவுமே முறைப்படியா நிகழ்ச்சி நிரல் எப்படி? நானும் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இணை ஒருங்கிணைப்பாளர் முறையில் அவரும் சேர்ந்து எடுத்த தீர்மானங்கள் நிகழ்ச்சி நிரல் எதுவுமே நடைபெறவில்லை. அந்த பொதுக்குழுவில் பொருளாளர் என்ற முறையில் நான் வருடத்தினுடைய வரவு செலவுக்கை படிக்க வேண்டும், தாக்கல் செய்ய வேண்டும், அதற்கு வாய்ப்பு இல்லாமல் எவ்வளவு அராஜகம் அங்கு நிறைவேறும் என்பது உங்களுக்கு தெரியும். என்னை பார்த்தா அந்த தண்ணி பாட்டில் பார்த்தாலே எனக்கு ஒரு அலர்ஜி. இப்ப தண்ணி பாட்டில் பார்த்தாலே ஒரு அலர்ஜி. தண்ணி பாட்டில் எங்கிருந்து வந்தது எங்களை நோக்கி வந்ததுல உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு அராஜகமான பொதுக்குழு இதுவரை நடைபெற்றதே இல்லை. இந்திய தேர்தல் ஆணையம் அந்த பொதுக்குழுவை அங்கீகரிக்கவில்லை. 11ஆம் தேதி நடைபெற்ற அவர்களாகவே ஒரு பொதுக்குழு நடைபெறப்பட்டு பல்வேறு தீர்மானங்களை சட்ட விதிக்கு புறம்பாக நிறைவேற்றியது செல்லாது என்பதுதான் நாங்கள் கீழ்கோர்ட்டிலிருந்து ஹைகோர்ட்டுடைய அமர்வு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம். அங்கு பல விதமான தீர்ப்புகள் பெறப்பட்டது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி ரைட்டு, சரி தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் போல் நிற்போம் சொல்லி இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த ஈரோடு இடைத்தேர்தல் இவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கழக தொண்டர்கள் இவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் இவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இரட்டலையும் கொடுத்தாச்சு, நாங்களும் வாபஸ் வாங்கிட்டோம். அதற்கு பின்னாலும் எவ்வளவு வாக்கு வித்தியாசம்? ஒரு சின்ன தொகுதி 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் மாபெரும் இயக்கத்தை தோற்கடிக்க செய்தவர் யார் என்பது உங்களுக்கு நன்றாக. யார் அவர் பேர் என்ன? இது நிதர்சனமான உண்மை என்று ஆகிவிட்டது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை உருவாக்க போது கழக அமைப்பிலான சட்ட விதி எப்படி இருக்க வேண்டும் என்று வரையறுத்தார். அதைத்தான் இதேதும் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவர்களும் கடைபிடித்தார்கள். 30 ஆண்டு காலம் ஆண்டு அம்மாவர்களும் பொதுச் செயலாளர்களும் கடைபிடித்தார்கள். ஆக 50 ஆண்டு காலம் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை கழக சட்டவதிப்புதான் நடந்தது. அதை காப்பாற்றிய பெருமை புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவி மாண்புகள் அம்மாவுக்கு உண்டு என்பது நாடறிந்த உண்மை. அந்த இதில் தூக்கி போட்டாச்சு, எங்க போட்டாச்சு, கீழே போட்டுட்டு மனச்சாட்சி இல்லாம கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புகள் அம்மாவர்கள் நாம் குடித்த அந்த உயர்ந்த உச்சபட்ச மரியாதையை தனக்கு உரியது என்று தானே வட்டம் சூடிக்கொண்டது போல நிறைவேற்றிவிட்டு ஒரு சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்ற நீதி இருந்தது. அதையும் மாற்றி 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்க வேண்டும் என்ற சட்ட விதியெல்லாம் மாற்றி ஆக விட்டாதார் மிராசார் கோடீஸ்வரன் தான் அந்த பதவிக்கு போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தானும் தன்னை சுற்றியிருப்பவர்கள் மட்டும்தான் பதவிகளுக்கு வர வேண்டும் என்ற சட்ட விதியை திருத்துவது எந்த விதத்தில் நியாயம்? இதை எதிர்த்து தான் நாங்கள் சென்றோம், உச்சநீதிமன்றம் சென்றோம். இப்பொழுது என்ன எங்களுடைய பயணம்? மக்கள் தீர்ப்பை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்குரிய பணிகளை நாங்கள் இனிமேல் துரிதமாக செய்வோம், உறுதியாக செல்கிறோம். எந்த நோக்கத்திற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கம் எந்த நோக்கத்திற்காக மாண்புமிகு அம்மார்கள் இந்த இயக்கத்தை காவல் நிலையமாக இருந்து காப்பாற்றினாரோ அந்த இயக்கம் மீட்டெடுக்கப்படுகின்ற பணியை நாங்கள் முழுமையாக அண்ணன் மூத்த தலைவர் அண்ணன் சொன்னது போல மீட்டெடுப்போம் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இன்றைக்கு இருக்கிறது என்பதை உங்களுக்கெல்லாம் நாட்டு மக்களுக்கும் கழகத்துடைய தொண்டர்களுக்கும் ஏதாச்சியாக சர்வாதிகாரியாக தமிழகத்தில் இதுவரை ஒரு உச்சபட்ச சர்வாதிகாரியாக எந்த அரசியல்வாதியும் இல்லை. அந்த நிலைக்கு இப்பொழுது அவர் வந்திருக்கிறார். இதை நாட்டு மக்களுக்கு
ஏ ற ் க ன வ ே நன்றாக அறிந்து புரிந்து இருக்கிறார்கள். அதை மீண்டும் கட்சியுடைய தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்தான் எங்களுடைய நிலை. சர்வாதிகாரமா ஒரு தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள். அந்த தேர்தலில் தொண்டர்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம், கலங்கப்பட வேண்டாம், கலங்கி நிற்க வேண்டாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அந்த இயக்கம், அவர் காப்பாற்றி அந்த சட்டவெறி உருவாக்கிய சட்டவெறி மாண்புமிகு அம்மா அவர்கள் எந்த இந்த இயக்கத்தை 30 ஆண்டு காலம் பொதுச்செயலாக இருந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை உருவாக்கினார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் தொண்டர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய மரியாதையை தமிழக மக்களுக்கு உருவாக்கிய பெருமை மாண்புமிகு அம்மாவுக்கு உண்டு.